நீர் என்னை அன்பு செய்ய நான் யார் இயேசுவே, நான் வெறும் களிமண் தானே, என்னில் எதை கண்டீர் இயேசுவே, என்னில் எதை கண்டீர் இயேசுவே, நீர் என்னை அன்பு செய்ய நான் யார் இயேசுவே, நான் வெறும் களிமண் தானே, என்னில் எதை கண்டீர் இயேசுவே, என்னில் எதை கண்டீர் இயேசுவே. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவருந்து முன் அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்போது ஒருவருடைய பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்கிறதோ அப்போதே அவன் வெளிவேடம் அணிந்து கொண்டு தன்னையும் பிறரையும் ஏமாற்றிக் கொள்கிறான். இன்று சிலர் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே வேறொன்றை சொல்லி தொடக்கத்தில் பிறரை ஏமாற்றி முடிவில் தன்னையும் ஏமாற்றிக் கொள்ளுகின்றனர். சொல்வதை செய்யவும் செய்வதை சொல்லவும் பல நேரங்களில் மனிதனுக்கு இயலாத காரியமாக போய்விட்டது. ஏனென்றால் உண்மையுடன் நடந்து கொள்ளும் போது பல தீமைகள் தொல்லைகள் வருகின்றன. நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன என்று இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம், மனதில் தீய எண்ணங்களை வளர்த்து கொண்டு நல்லவன் போல நடிக்கும் வெளிவேடத்தை கடுமையாக கண்டிக்கிறார். பகட்டுத்தனமான வாழ்க்கையில் நிரந்தர அமைதி கிடைப்பதில்லை. அவர்கள் பிறரை பாராட்டியும் புகழ்ந்தும் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எனவே பவுலடியாரின் கூற்றுப்படி, அன்பின் வழியாக செயலாற்றும் உண்மையான நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்விற்கு இன்றியமையாதது. வெளித்தோற்றத்தை களைந்து அகற்றி மனதில் உள்ளவற்றை உண்மையோடு உரசி பார்த்து பிறரோடு நம்பிக்கை கொண்டவர்களாக செயல்பட உணர்த்துகின்றன. மனதில் தூய்மையான எண்ணமும் பார்வையும் செயல்பட தூண்டும் வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு. அதுவே சாட்சிய வாழ்வு, சான்று பகரும் தூய்மை வாழ்வு என்பதை உணர்ந்து எந்நாளும் இயேசுவின் வழியில் பயணம் செய்வோம். நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களாக இந்த உலகத்திலே பலம் பெறுவோம். காலையில் மலர் மலர் போலாம், மாலையில் வாடும் இதழ் போல் நான், காலையில் மலர் மலர் போல் நான், மாலையில் வாடும் இதழ் போல் நான், இறைவானானொரு கொடும் பாவி, இறைவான இயேசுவே என்னில்